வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நான் மரவள்ளிக்கிழங்கு மாவில் பிஸ்கெட் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபியை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ரெஷ்ஷான நல்ல புது மரவள்ளிக்கிழங்கு, இதை நம்ம முதல்ல தோல் எடுத்துடலாம். இப்போ தோல் நல்லா எடுத்தாச்சு. இது நல்லா மண்ணாக இருக்கும். நம்ம வந்து நல்லா தொடச்சிடலாம் துணியில் இல்லை டிஷ்யூவில். நமக்கு கொஞ்ச நாள் கெடாமல் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்ம தண்ணியில் போட்டு கழுவக்கூடாது, நல்லா டிஷ்யூவில் தான் துடைக்கணும். மண்ணுலாம் எதுவும் இல்லாமல் சுத்தமாக தொடச்சாச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக நல்லா மெலிசாக கட் பண்ணிடலாம். நல்லா மெலிசாக இருந்ததுன்னா வெயிலில் நல்லா சீக்கிரமாக காஞ்சிடும். இது போட தனித்தனியாக பிரித்து வெயிலில் நம்ம காய வச்சோம்னா சீக்கிரமாக காஞ்சிடும். மரவள்ளிக்கிழங்கு நல்லா காஞ்சிடும். மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அதை நாம் ஜல்லடையில் ஜலிச்சு நல்லா வெயிலில் வச்சிட்டோம்னா நமக்கு மரவள்ளிக்கிழங்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் மைதா ரெடி. மாவை நாம் ரெண்டு டப்பாவில் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஈரத்தை ஈர ஸ்பூன் படாமல் இருந்ததுன்னா மாவு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அரை கப் சர்க்கரை, முக்கா கப் வெண்ணெய், 1/2 கப் மரவள்ளிக்கிழங்கு மாவு எசன்ஸ். வெண்ணெய் நல்லா தளர்வாக இருக்கணும். இப்போ இந்த 1/2 கப் சர்க்கரையை நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இல்லை, நாம் வெண்ணெயை பவுலில் மாற்றிட்டு பீட்டர் வச்சு அதை நல்லா சாஃப்டாக அடிச்சுக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு சிட்டிக்கு அளவு உப்போம். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், 5 ml சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதில் இப்போ நாம் பவுடர் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஹோம்மேட் மைதா 1/2 கப்பை சேர்த்து பீட்டர்லேயே நல்லா ஜென்டிலாக கலந்து விடணும். ரொம்ப ஹார்டாக கலக்க வேணாம். ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கையில் பிசைஞ்சிடலாம். இப்போ நமக்கு பிஸ்கெட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் லேசாக வெண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி பிஸ்கெட் பண்ணியாச்சு. இப்போ நாம் குக்கரை ப்ரீஹீட் பண்ணணும். 1/2 கப் உப்பு இல்லைன்னா மணல் போட்டு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு குக்கரை ஸ்டவ்வில் மிதமான சூட்டில் வைக்கணும். விசில் போட வேணாம். 5 நிமிஷத்தில் குக்கர் நல்லா சூடு ஏறிடும். இப்போ நாம் குக்கரை திறந்து அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பிஸ்கெட் தட்டை வச்சு மூடிடலாம். 20-25 நிமிஷத்தில் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். எனக்கு 20 நிமிஷத்துலேயே பிஸ்கெட் நல்லா ரெடி ஆகிடுச்சு. முதல் வந்து எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம 10 நிமிஷம் சூடு ஆற விடணும். சூடு ஆறினதுக்கப்புறம் தட்டிலிருந்து பிஸ்கெட் நல்லா ஈஸியாக எடுக்க வரும். நல்ல ஹெல்த்தியான கிறிஸ்பியான ஹோம்மேட் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீயோடு சேர்த்து சாப்பிட்ட ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? மரவள்ளிக்கிழங்கு மாவு பிஸ்கெட் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ் தந்துருக்குறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், பிஸ்கெட்டையும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் அனுப்புங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.